பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நான் இன்னைக்கு வேளாண் நேரம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் கௌதமி. ஒவ்வொரு வாரமே நம்ம வேளாண் நேரத்தில் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக தான் ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சி அமைஞ்சிட்டு வருது. அந்த வகையில் இந்த வாரம் நம்ம என்ன டாபிக் சம்மந்தமாக பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாண் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தொடர்பாக தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். மேலும் அது தொடர்பாக நம்ம கிட்ட அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார். சோ வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தொடர்பாகவும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ராசஸ் குறித்தும் பேச போகிறோம். நேர்களும் தொலைபேசி வாயில தொடர்பு கொண்டு அவங்களுடைய கேள்விகளை நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அதற்கான எண்களை நான் அறிவிச்சுட்டு வந்துடுறேன். நேர்களை இப்போ திரையில காண்பிக்கக்கூடிய எண்களுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யலாம். அதற்கான எண்கள் தற்போது திரையில் வரும். அந்த எண்கள் 9444901011 மற்றும் 9444901011 மற்றும் 8124446611 மற்றும் 8124446622. நீங்கள் வெளியூர் நேயர்களாக இருந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 0444253917011. நீங்கள் வெளிநாட்டு நேயர்களாக இருந்தால் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0091449239701010 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். சார், நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம், வேளாண் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள். ஸோ இப்போ மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அப்படின்னாலே நம்ம நேரடியாக அறுவடை செஞ்சு அதை மதிப்பு கூட்டுற மாதிரியும் சில சமயங்களில் இருக்கும், இல்லைன்னா அதை பதன்படுத்தி தான் நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு போக முடியும். ஸோ முதல்ல வந்து நம்ம இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு கீழே வந்து பதப்படுத்துதல் அப்படின்றது இன்றியமையாததாக இருக்குது. ஸோ ஏன் பதப்படுத்தணும், அதோட குறிக்கோள் என்ன, இல்லை நோக்கம் தான் என்னவா இருக்குது? சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் என உழவுத் தொழிலின் இன்றியமையமை நம்ம திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து எடுத்து வைத்திருக்கிறார். அதனால் வந்து இந்த வேளாண் தொழிலில் பார்த்தீங்கன்னா உணவு பதன்சை துறைங்கிறது வந்து ஒரு முக்கியமான அங்கமாக விளங்குகிறது. இப்போ நம்ம வந்து வேளாண் விளைபொருட்கள் அறுவடை செய்த பிறகு அதை வந்து மதிப்பு கூட்டணும், அதை வந்து உண்ணும் பொருளாக வந்து நம்ம வந்து மாற்றணும். அதனால் வந்து அந்த வேளாண் விளைபொருள் வந்து பல்வேறு உத்திகளுக்கு வந்து கையாளப்பட்டு அதை வந்து உணவுப் பொருளாக வந்து மதிப்பூட்டம் செய்யப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து அதை வந்து பதப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு இழப்பு வந்து ஏற்படுங்க, அதாவது சேதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ், இழப்பு வந்து ஏற்படுது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெல்லை வந்து அறுவடை செய்யும்போது அதோட வைக்கல் சேர்த்து அறுவடை பண்ணுறோம், அதை வந்து நம்ம கதிரடிக்கும் போது வந்து நெல் மணிகளை வந்து நம்ம வந்து தனியாக பிரிக்கிறோம், அப்புறம் வந்து தூத்தும் போது வந்து தேவையில்லாத வந்து நம்ம வந்து அப்புறப்படுத்தோம், தூசியெல்லாம் வந்து அப்புறப்படுத்துறோம், அப்புறம் வந்து காய வைக்கிறோம், திருப்பி வந்து அதை வந்து நம்ம வந்து புழுங்க வைக்கிறோம், அதாவது பார்பாயிலிங் என்று சொல்லக்கூடிய புழுங்க வைத்தல், அப்புறம் திருப்பி வந்து அரவைக்கு போகுது, அரவைக்கு போய் தான் வந்து இந்த அரிசியை வந்து மாற்றுறோம். ஸோ அரிசியை வந்து தான் நம்ம வந்து உணவும் அதாவது உண்ணும் பொருள், நம்ம வந்து நெல்லை வந்து அப்படியே சாப்பிட முடியாது, அதாவது அரிசியாக வந்து அதை மாற்றின பின்னாடி தான் வந்து நம்ம வந்து அதை வந்து உண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தாங்க பதப்படுத்துதலோட ஒரு முக்கியம், அதை உண்ணும் பொருளாக வந்து மாற்றணுங்க. ஓகே, அதாவது நீங்கள் சொல்கிறப்போ ஏன்னா இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு பொருள் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு உகந்த பொருளாகவே மாறுது அப்படின்றது உண்மை தான். இருந்தாலும் வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த பதப்படுத்துதல் அப்படின்றது எந்த அளவில் வந்து நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம், என்ன மாதிரியான ஒரு சூழல் அதுக்கு இருக்குது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதப்படுத்துதலில் வந்து பார்த்தீங்கன்னா 3 நிலை இருக்குங்க. ஸோ முதல் நிலையில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பிரைமரி ப்ராசஸிங் என்று சொல்லக்கூடிய ஒரு முதல் நிலை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் செய்கிறது, அதை வந்து தரம் பிரிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து நம்ம பண்ணை அளவில் செய்யணும். இந்த பண்ணை அளவில் யார் செய்யணும் அப்படின்னா இந்த விவசாயிகள் தான் செய்யணும். ஸோ விவசாயிகள் வந்து இந்த பிரைமரி ப்ராசஸிங் அதாவது முதல் நிலையை வந்து செஞ்சாங்கன்னா அவங்களோட விளைபொருள் வந்து கண்டிப்பாக வந்து 2 மடங்காக உயரும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது, ரைட்டுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2ம் நிலை. 2ம் நிலைங்கிறது வந்து செகண்டரி ப்ராசஸிங் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சமையலுக்கு முந்தைய நிலை, உதாரணத்துக்கு அரிசி, அதை வந்து மாற்றுறது தான் 2ம் நிலை. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அதோட மதிப்பு வந்து உயருங்க. ஸோ 3ம் நிலை பார்த்தீங்கன்னா அதாவது உடனடி அதாவது தயார் நிலை உணவு, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பொரி, அரிசியில் வந்து பொரியாக மாற்றுறது, அவுளாக மாற்றுறது, இது வந்து 3ம் நிலை, டெர்ஷரி ப்ராசஸிங் என்று ஆங்கிலத்தில் கூறுவார். ஸோ இந்த 3 நிலையில் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முதல் நிலையில் வந்து விவசாயிகள் வந்து பின்பற்றினாங்கன்னா அப்படின்னா அவங்களோட விளைபொருள் வந்து கண்டிப்பாக 2 மடங்கு உயரும்.
இந்த இரண்டாம் நிலை மூன்றாம் நிலையில் வந்து இந்த தொழில் முனைவோர் மற்ற ப்ராசஸர் வந்து பண்ணும்போது வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் வந்து அதோட மதிப்பு வந்து உயர்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அரிசி அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு எக்ஸ்பைரி டேட் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ அதை வந்து மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு பொருளாக மாற்றி நீங்கள் சந்தைப்படுத்தும் போது அதற்கான காலம் வந்து நீட்டிக்கப்படுது அப்படின்றது உண்மை. அது பல்வேறு விதங்களில் உபயோகப்படுறப்போ அது வந்து வீணாவதும் தவிர்க்கப்படுது அப்படின்றது உண்மை. என்னதான் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே சில விவசாயிகள் வந்து இதை செய்வதற்கு வந்து முன்வர மாட்டாங்க, இல்லைனா வந்து அவங்களுக்கு வந்து இது ஒரு வீண் செலவாகவோ இல்லை செலவீனம் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாவோ இருக்கும். அப்படி நினைக்கக்கூடிய விவசாயிகளை நம்ம வந்து என்ன ஒரு வழிமுறையில் அவங்கள வந்து ஊக்குவிக்க முடியும்? ஸோ வழிமுறைகள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தொழில்நுட்ப பயிற்சி கொடுக்கணுங்க. அதாவது கல்வி அறிவு அவங்க வந்து எஜுகேட் பண்ணணும். அதாவது விழிப்புணர்வு இந்த மாதிரி வந்து பயிற்சி கொடுக்கும்போது வந்து கண்டிப்பாக அதோட முக்கியத்துவத்தை வந்து அவங்க வந்து உணர்வாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேளாண் சார்ந்த இடங்களில் வந்து தொழிற்கூடங்கள் வந்து அமைக்க வேணும். அக்ரோ ப்ராசஸிங் காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உற்பத்தி இடத்துலேயே வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உண்டானே அது உள்கட்டமைப்பை வந்து நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்கணுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து அவங்களுக்கு வந்து ஊக்குவிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுயமகளிர் உதவி குழுக்கள் வந்து நிறையா வந்து உணவுப் பொருள் வந்து தயார் பண்ணுறாங்க. அவங்க வந்து சந்தைப்படுத்தல வந்து அவங்க கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அரசு வந்து அவங்களுக்கு உண்டான தேவைப்படுகிற உதவிகளையும் அந்த சந்தைப்படுத்தி எப்படி சந்தைப்படுத்துவது என்ற ஒரு முக்கியத்துவத்தையும் அவங்களுக்கு வந்து சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட பொருட்கள் வந்து நுகர்வோர் மத்தியில் வந்து ஒரு நல்ல பெரும் வரவேற்பை வந்து ஏற்படுத்துங்க. ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு ப்ராசஸுமே கூட நம்ம தனித்தனியாக பேச முடியும். இருந்தாலும் இவ்வளோ விஷயங்கள் பண்ணால் அவங்கள வந்து ஊக்குவிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. இதன் மூலமாக இப்போ இந்த சூழல் இருந்துட்டுருக்கு. இன்னும் எதிர்காலத்தில் இன்னும் உணவு உற்பத்தி அதிகமாக தேவைப்படும், நம்ம ஸ்டோரேஜ் வந்து நிறையா வேணும், அப்போ வந்து பதப்படுத்துதல் இன்னும் அதிகப்படுத்தணும், மதிப்பு கூட்டுதலும் இன்னும் அதிகப்படுத்தணும். ஸோ எதிர்கால நோக்கமாக இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், எதிர்காலத்திற்கான வேலைகள் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ எதிர்காலத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து நம்ம பயிர்கள் எல்லாமே பருவம் சார்ந்த உற்பத்தி, அதாவது சீசனல் ப்ரொடியூஸுங்க. இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாம்பழம் வந்து இந்த மூணு வருடத்துக்கு வந்து ஒரு மூணு மாதம் தான் வருங்க. இந்த சம்மர் சீசன் சம்மர் இப்போ தான் சீசனுங்க சம்மர். அப்போ வந்து நீங்கள் மூணு மாதம் தான் இந்த மாம்பழம் வந்து கிடைங்க, மிச்சம் ஒம்பது மாதத்துக்கு வந்து அது கிடைக்காது. ஸோ அதை வந்து நம்ம வந்து என்ன பதப்படுத்த பொருளாக வந்து மாற்றணுங்க. ரைட்டுங்களா, நீங்கள் வந்து மாம்பழத்துலேருந்து ஒரு மாம்பழச்சாறு, அதாவது மாம்பழ ஜாமு, அது மாங்காய் ஊறுகாய், அந்த மாதிரி வந்து நிறையா பதப்பட்ட பொருட்கள் வந்து நம்ம வந்து மாற்றலாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படுங்க. ரைட்டுங்களா, ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட் முதலீடு வந்து அதிகமாக வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கு உண்டான உள்கட்டமைப்பு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து தொழில் முனைவோருக்கு வந்து நிறையா வந்து சப்போர்ட் கொடுத்தோம்னா வந்து கண்டிப்பாக வந்து அவங்க முன் வருவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு உண்டான வந்து அந்த தொழில்நுட்ப வசதி டெக்னிக்கல் ஸ்கில்லு, அப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், அதாவது மேலாண்மை வசதிகள், மற்ற இந்த உள்கட்டமைப்பு இதெல்லாம் வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம்னா அவங்கள வந்து அவங்களே தானே வந்து முன் வந்து அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து முன் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஊக்குவிக்கலாங்க. ஸோ நீங்கள் இப்போ சொல்கிறப்பவே தெரியுது இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சவால் அப்படின்னா அந்த பண முதலீடு அப்படின்றது ஒரு முக்கியமான சவால். இது மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது ஃபேக்டர்ஸை வந்து நம்ம சவால்களாக இதில் வந்து நம்ம நினைச்சுக்க முடியுமா? சவால்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ மக்கள் மத்தியில் இப்போ என்ன நிலவுது அப்படின்னா பதப்பட்ட பொருள் அப்படின்னாலே அது வந்து சத்துக்கள் இருக்காது அப்படிங்கிற ஒரு தன்மை அவங்களுக்கு வந்து மனசில் வந்து கெமிக்கல்ஸ். ஆமாம், கெமிக்கல் இருக்குது, அதில் வந்து நம்ம உண்ணும்போது வந்து அதில் நிறையா வந்து சத்துக்கள் இருக்காது, கிடையாதுன்னு ஒரு எண்ணம் வந்து இருக்குது. அந்த எண்ணத்தை வந்து மாற்றணும். எப்படி மாற்றணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தணும். அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா 2% வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கிட்டோம் பதப்படுத்தி. இதே இது வந்து வளர்ந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா 70% மேலாக வந்து அவங்க வந்து பதப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்து முழுக்க முழுக்க அந்த பதப்படுத்த உணவை நம்பியே வந்து இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தான் வந்து இவ்வளவு குறைவாக வந்து பதப்படுத்திட்டு இருக்கோம். அதனால் வந்து மக்கள் மத்தியில் வந்து இந்த பதப்படுத்தப்பட்ட உணவில் வந்து எல்லா சத்துக்களும் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணுங்க. அது வந்து ஒரு முக்கியமான காரணம். மேலும் பார்த்தீங்கன்னா அந்த பதப்படுத்தப்பட்ட உணவு வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குங்க. அது எதனால் என்ன காரணம் அப்படின்னா அந்த இடைத்தரகர்கள் வந்து இருக்கிறதுனால தான் அந்த கட்டுப்படுத்த முடியல விலையை. நீங்கள் வந்து அந்த விளைபொருட்களின் விலையை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும். அந்த இடைத்தரகர்களை வந்து நீக்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து விலையை கட்டுப்படுத்த முடியும். அதே நேரத்தில் அந்த பதப்படுத்தப்பட்ட உணவை உள்ள விலையை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து குறைக்க முடியும். நிறையா வந்து மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் வந்து சந்தையில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. புதிய புதிய பொருட்கள்லாம் வந்து வருங்க.
நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம இப்போ புதியதாக தயார் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு நிறுவனங்களோட போட்டி போட வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா நெஸ்லே, கேட்பரிஸ், கெலாக்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து பன்னாட்டு நிறுவனம் அவங்க வந்து அவங்களோட போட்டி போடணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து அரசாங்கம் வந்து இந்த புதியதாக தொழில் முனைவோரை வந்து நம்ம வந்து ஊக்கப்படுத்தணும்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட பொருட்கள் வந்து சந்தையில் வந்து நல்ல ஒரு மாம்பழம் அப்படின்றது இந்த சீசன்ல தான் கிடைக்கும். சோ அதை நம்ம வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாவோ பதப்படுத்தி நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி நம்ம வந்து விவசாயிகள் நிறைய பொருட்கள், சிறுதானியங்களா இருக்கட்டும், மற்ற வகையான பயிர்கள் எல்லாமே வந்து நம்ம அறுவடை செய்யறோம் இல்லையா. இதுல எந்தெந்த பொருட்கள்லாம் இப்போ வந்து நம்ம வந்து பதப்படுத்த முடியக்கூடிய ஒரு பொருட்களா இருக்கு? அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வேளாண் விளைபொருள் எல்லாத்தையுமே வந்து நம்ம பதப்படுத்தினா தான் அதை வந்து நம்ம உண்ணும் நிலையை வந்து அடையும். அதாவது நம்ம வந்து சாப்பிட முடியும். இப்போ நீங்கள் வந்து சிறுதானியத்தை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா சிறுதானியம் வந்து ஒரு கடந்த 30 ஆண்டுகளாகவே அதோடய பயன்பாடு வந்து ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குங்க. இப்போ நான் சிறு வயதில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய கம்பு, சாமை, இந்த வரகு இதெல்லாம் வந்து சாப்பிட்ருக்கேன். நான் வந்து கடந்த 30 ஆண்டுகளாகவே அதை வந்து சாப்பிடவில்லை. ஏன்னா வந்து கிடைக்கல, அதோடய பயன்பாடு வந்து கம்மியாயிடுச்சு. ஏன்னா மாறி வரும் உணவு பழக்கங்கள் மற்றும் வாழ்வாதாரங்கள்னால வந்து அதோடய பயன்பாடு வந்து கம்மியாயிடுச்சு. இப்போ தான் வந்து ஒரு லாஸ்ட்டு ஒரு 3-4 இயர்ஸாக வந்து அதோடய பயன்பாடு வந்து அதிகரித்து கொண்டே வருகிறது. அதுக்கு அரசாங்கமும் வந்து இந்த மில்லட் மிஷன்ங்கிற ஒரு திட்டத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நிறையா பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியத்திலிருந்து வந்துட்டுருக்குங்க. சிறுதானியங்களோட முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா அது வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்து உள்ள ஒரு பொருளுங்க. இப்போ நீங்கள் வந்து நம்ம வந்து எதனால் வந்து நம்மளுக்கு நிறையா வந்து இந்த டயபிட்டிஸு, இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் எதுக்கு வந்தது அப்படின்னா வந்து நிறையா வந்து நம்ம அரிசி மற்றும் கோதுமையை வந்து உட்கொள்வதனாலலாம் இந்த இதயம் சார்ந்த நோய்கள், ஆமாம், கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக எடுத்துட்டனால தான் இந்த இதயம் சார்ந்த நோய்கள், இந்த நீரிழிவு நோய்கள்லாம் வந்ததுங்க. இப்போ வந்து அதை வந்து நம்ம அந்த நோய்கள் வராமல் தடுக்கணும்னா நம்ம இந்த சிறுதானிய உணவுகளை வந்து நிறையா வந்து உட்கொண்டோமானால் அந்த நோய்கள்லேருந்து நம்ம வந்து விடுபடலாம். அதனால வந்து சிறுதானியங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தானியம் கண்டிப்பா. ஏன்னா நம்ம கூட ஒரு சென்ற வாரத்துக்கு முந்தைய வாரம் வந்து சிறுதானியங்கள் குறித்தே வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். அப்பவே நிறைய விவசாயிகள் வந்து சிறுதானியங்கள்ல வந்து என்ன மாதிரி விளைவிக்கலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆயிருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இப்போ நெல் அப்படின்றப்பவே நம்ம அது உமி நீக்க அதை வந்து அரிசியா மாத்துறதுக்கு ப்ராசஸ் இருக்கு, அதுவும் செலவு ஆகுது அப்படின்னு. சிறு தானியங்கள் அப்படின்றப்ப அது இன்னும் வந்து நம்ம நுணுக்கமா செய்ய வேண்டிய விஷயம் இல்லையா. ஸோ அதுல இருக்கக்கூடிய அந்த உமியை வந்து நீக்கி அதை வந்து பதப்படுத்துதல் அப்படின்றது ஈஸியான விஷயமா? ஒரு கண்டிப்பாக வந்து அது ஈஸியான விஷயம் இல்லைங்க. நம்ம நெல்ல வந்து உமி நீக்கிற மாதிரி அது வந்து அவ்வளவு எளிதா வந்து அந்த நம்ம வந்து உமியை நீக்க முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த தோல் மற்றும் உமி வந்து அடுக்கலாக இருக்குங்க. ஸோ அந்த அடுக்கலை வந்து நம்ம நீக்கணும்னா இப்ப தற்போது பயன்பாட்டில் உள்ள இந்த உராய்வு தன்மை மூலமா வந்து நம்ம வந்து அதாவது அப்ரேசிவ்ஸ், ஆங்கிலத்தில் அப்ரேசிவ் என்று கூறுவார்கள். ஸோ அந்த முறையில் வந்து நம்ம வந்து உமி நீக்கும் போது பாத்தீங்கன்னா அதுலேருந்து அந்த மேல இருக்க உமி மட்டும் நீக்காமல் அதோட தவிடையும் வந்து அதை சேர்த்து வந்து நீக்கிருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு 20% அளவுக்கு வந்து குருணையை வந்து மாத்திருது, அரிசியை வந்து குருணையாக மாத்திருது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கம்மியாயிருங்க. யாருமே குருணையை வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, அரிசியாக இருந்தால் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அரிசி அப்படி எடுத்துக்கிட்டாலுமே குருணைக்கு வந்து ஆமாம் விலை வந்து கம்மியாயிருங்க. ஸோ அதை அந்த இதை போக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு உமி நீக்கும் கருவி கடந்த ஆண்டு வந்து கண்டுபிடித்து அது பயன்பாட்டுக்கு விவசாயம் பயன்பாட்டு தொடர்ந்து பேசலாம் சார். நேயர் ஒருவர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் வேளாண் நேரம். வணக்கம் வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? என்னுடைய பேர் சத்தியமூர்த்தி, ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து பேசுறேன். வாழம்பறையில் வந்து என்னுடைய தோட்டம் இருக்கு. தோட்டத்திற்கு வந்து தென்னை போட்டுக்கு, தென்னை ஊடு பயிர் வந்து வாழை போட்டுருக்கு. சரிங்க சார். ஆமா, சென்னை வந்து இப்ப வந்து மேக்சிமம் விழுகிற காய்கள் எடுத்து வந்து எண்ணெய் ஆட்டி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எண்ணெய் ஆட்டி மொழி கொடுத்தா கொடுத்துக்கிட்டு இருக்கு. வாழை சம்பந்தம், வாழையில் இருக்கனால வாழை சம்பந்தமான தொழில்நுட்பங்கள் என்னென்ன இருக்கு, அது எங்கெங்க நம்ம யூனிவர்சிட்டி வந்து அது குழுவா வந்தா பயன் இது கத்துக்கிறலாமா, அது தொழில்நுட்பம் என்னங்கிறது வந்து ஐயாட்ட கேட்கணும். அதுவும் இல்லாம கீரை வந்து எங்க ஏரியால ஒரு காலத்துல ஒரு நேரத்துல வந்து அதிகமா விளையும் கண்டுக்கீரைகள். கண்டுக்கீரைகள் அந்த நேரத்துல வந்து அது சம்பந்தமா மதிப்பு கூட்டல் என்ன இருக்கா என்னங்கிறது வந்து ஐயா கேட்கணும். கண்டிப்பா உங்களுடைய கேள்விக்கு கண்டிப்பா சார் பதில் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வாழையில் பார்த்தீங்கன்னா நிறைய மதிப்பூட்ட பொருட்கள் வந்து நாங்கள் தயார் பண்ணுறதுக்குண்டான பயிற்சியை வந்து எங்களோட அறுவடை பின்சார் மையத்தில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து வாழையிலேருந்து பார்த்தீங்கன்னா வாழை பூலேருந்து வாழை தண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய மதிப்பூட்ட பொருட்கள் பண்ணலாம். அந்த மாதிரி வாழை சிப்ஸு, அந்த வாழை பவுட்ரு,
இந்த மாதிரிலாம் தயார் பண்ணுறதுக்கு உண்டான பயிற்சியை வந்து நாங்கள் எங்களோட மையத்தில் வந்து கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் தனியாகவோ அல்லது குழுவாகவோ வந்து எங்களோட தொடர்பு கொண்டீங்கள் என்றால் நாங்கள் உங்களுக்கு வந்து அது அதுலேருந்து அந்த வாழையிலேருந்து மதிப்பூட்ட பொருட்கள் என்ன தயார் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பயிற்சி குளிப்போம். அது மட்டும் இல்லாமல் கீரை வகைகள் சேரும். கீரை வகைகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை கீரை வந்து நிறைய மார்க்கெட் இருக்குங்க. ஸோ முருங்கைக்கீரை வந்து உலர்த்தி இந்த நம்ம சோலார் டனல் ரயில் என்று கூறுவார்கள், அந்த சூரிய வெப்பம் மூலமாக சூரிய ஒளி மூலமாக நம்ம வந்து அதை காய வைத்து உலர்த்தி அதை வந்து நம்ம வந்து நல்ல ஒரு பைகளில் அடைத்து நல்ல பேக்கேஜிங் சிஸ்டத்தில் வந்து நம்ம நல்லா அடைத்தோம் என்றால் அதோட இருப்பு காலம் வந்து கண்டிப்பாக வந்து உயரும். அதுக்கு வந்து வெளிநாடுகளில் வந்து நிறையா வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குங்க. இப்போ நிறையா வந்து எங்களுக்கே வந்து என்கொயரி நிறையா வந்துட்டுருக்கு. நீங்கள் சரியான தொழில்நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்க என்றால் ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவு கூட அதில் வந்து வாய்ப்பு இருக்குங்க. சார், தண்டு கீரைங்கிற வந்து நீங்கள் எல்லா கீரையும் தண்டையை வந்து நீங்கள் வந்து அந்த பேக்கிங் தான் முக்கியங்க. தண்டை வந்து நீங்கள் வந்து சரியான முறையில் வந்து பைகளில் அடைத்து நீங்கள் வந்து அதோட இருப்பு காலத்தை வந்து அதிகரிக்கணும். நான் கீரை வகைகள் வந்து உற்பத்தி பண்ணலை, சின்னதை வீட்டுக்கு மாத்திரம் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் பாண்டியூர் ஒன்று ஊருக்கு, அங்கே வந்து முழுமையாக வந்து தண்டு கீரைகள் ஒரு நேரத்தில் வந்து அதிகமான வரப்போறப்பில் போடுவாங்க. எல்ஜிசர் முடிஞ்சோன்னு அதை பறிப்பாங்க. அந்த நேரத்தில் ரேட் ரொம்ப கம்மியாகுது. அதை ஏதாவது மதிப்பு கூட்டங்கள் பண்ண முடிய வாய்ப்பு இருக்கு. பதன்படுத்தி ஏதாவது மதிப்பு கூட்ட முடியுமா? அதை நீங்கள் வந்து காய வைக்கலாங்க. காய வச்சு நீங்கள் ஒரு நல்ல ஒரு பேக்கேஜிங் தொழில்நுட்பத்தில் வந்து அதை பைகளில் அடைத்தீங்க என்றால் அதோட இருப்பு காலத்தை வந்து அதிகரிக்கும் போது வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து நீங்கள் அது குறித்த கூடுதல் தகவல்கள் அவரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தரவுன்னா நீங்கள் எங்களோட தொலைபேசி எண்ணை வந்து தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்கு உண்டான தொழில்நுட்பம் வந்து அளிப்போம். கண்டிப்பாக சார், இது தொடர்பான கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக அறுவடை பின்சார் தொழில்நுட்ப அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையத்தை தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான தகவல்கள் கிடைக்கும். தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளை பதிவு செஞ்சதுக்கு நன்றி. ஸோ இப்போ வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் சார். சிறுதானியங்கள் குறித்து நான் கேட்டுட்டு இருந்தேன். அதற்கு இடையிலே வந்து அவர் வந்து கீரை வகைகள் கூட வந்து நம்ம வந்து மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னார். நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ சிறுதானியங்களுக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி, அதில் புதுசாக வேளாண்மை பல்கலைக்கழகம் என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத தொடர்ந்து பேசுறாங்க. அந்த உமி நீக்கும் இயந்திரம் வந்து நாங்கள் வந்து அந்த இரட்டை அடுக்கு சொல் விசை, ஆங்கிலத்தில் வந்து டபுள் சேம்பர் சென்ட்ரிஃபியூகல் டிஹஸ்கர் அப்படி என்று கூறுவார்கள். ஏன்னா வந்து நம்ம சிறுதானியங்களை வந்து இது வந்து குறுதானியம், நான் சொல்கிறது வந்து வரகு சாமை திணை இதெல்லாம் வந்து குதிரைவாளி பனி வரகு இதெல்லாம் வந்து குறுதானியங்கள், மைனர் மில்லட்ஸ் என்று கூறுவார்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த உமி வந்து அடுக்குகளாக வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த தவிடையை வந்து சேர்த்து நீக்காமல் உமியை மட்டும் நீக்கினா தான் வந்து அது வந்து நம்ம ஒரு நல்ல மதிப்பூட்ட பொருளாக வந்து மாற்ற முடியுங்க. ஸோ அதுக்குண்டான கருவி வந்து இயந்திரத்தை வந்து நாங்கள் வந்து வடிவமைத்திருக்கிறோம். அது வந்து 5 HP மோட்டரில் வந்து அது இயங்கக்கூடிய ஒரு இயந்திரங்க. ஸோ இதை வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து நம்ம 300 கிலோ வரைக்கும் நம்ம வந்து உமியை வந்து நீக்கலாம். ஓகே, ரைட்டுங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கிலோவுக்கு உமி நீக்கும் ஆகும் செலவு வந்து 5 ரூபாய் தான். இதை வந்து நீங்கள் உமியை நீக்கினீங்க அப்படின்னா 1 கிலோ வந்து இப்போ 30 ரூபாய்க்கு விற்கிறது வந்து கண்டிப்பாக வந்து 2 மடங்கு அதிகமாகும். 60 ரூபாய்க்கு வரைக்கும் சேல்ஸ் பண்ணுவோம். போகிறது வந்து 5 ரூபாய் தாங்க. ஆனால் டபுளாக வந்து நீங்கள் வந்து அந்த உங்களோட மதிப்பு வந்து கூடுது. ஆமாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம டிஸ்கவர் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்ட புதிய இயந்திரங்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து அவங்களுக்கு அருகாமையில் இருந்தால் தான் அவங்க பயன்படுத்த முடியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெஷினரிஸ் வந்து விவசாயிகளுக்கு எந்த அளவு அக்சசபிளாக நம்ம கொடுத்துட்ருக்கோம்? அதாங்க, இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி வேளாண் உற்பத்தி இடங்களில் வந்து வேளாண் தொழிற்கூட மையங்களை வந்து அமைக்கணுங்க. ஸோ அக்ரோ ப்ராசஸிங் காம்ப்ளெக்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து டர்மரிக் வந்து அதாவது மஞ்சள் வந்து விளைவிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து மஞ்சளுக்கு உண்டான கருவிகள்லாம் வந்து நம்ம வந்து வைக்கணும். அதே மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து சிறுதானியங்களை வந்து உற்பத்தி செய்கிறாங்கன்னா சிறுதானியங்களுக்கு உண்டான வந்து பதன்சை கருவிகளை வந்து நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு கூட்டுறவு முறைகளோ அதுக்கு தான் வந்து நம்ம வந்து வேளாண் சார்ந்த உற்பத்தி குழுக்கள், ஃபார்மர் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷன், அந்த மாதிரி குழுக்களை வந்து அமைச்சு அவங்க மூலமாகவும் நம்ம வந்து இந்த அக்ரோ ப்ராசஸிங் காம்ப்ளெக்ஸை வந்து நடத்தினோம்னா எல்லா விவசாயம் அந்த பகுதியில் இருக்க எல்லா விவசாயிகளுமே வந்து பயன்படுவாங்க. அவங்க கண்டிப்பாக வந்து அவங்களோட ப்ராடியூஸை வந்து ப்ராசஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க வந்து தே வில் ப்ராஸ்பர். ஓகே சார், இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். வணக்கம், வேளாண் நேரம். ஹலோ. வணக்கம் சார், இணைப்பில் வந்துட்டீங்க. சரி, வணக்கம். வணக்கம் சார், உங்களுடைய பெயர் தகவல்கள் சொல்லுங்க. என் பெயர் வந்து தண்டபாணி. ஓகே, நான் சென்னையில இருந்து பேசுறேன். பட் எனக்கு திருநெல்வேலி நாங்க சொல்லுங்க சொல்லுங்க சார், தொடர்ந்து பேசுங்க. அண்ட் டிவி பார்க்காம நீங்க போன்ல பேசுங்க. டிவி பாருங்க. ஓகே.
எனக்கு முதல்ல வந்து சிறுதானியங்கள் சிறுதானியங்கள் ஹலோ நீங்க பாக்கலாமா? சரிங்க சார், உங்களுடைய கேள்வியை சொல்லுங்க. சிறுதானிய வகைகள் சொன்னாங்க இல்லையா சாரு? ஆமா. அது வந்து மதிப்பு கூட்டிய சிறுதானியங்களை அது எப்படி பேக் பண்ணி சொன்னாரு? கோஆபரேட்டிவ் விதத்துல எல்லாரும் சிறுதானியங்கள் தான் வளைச்சு அவங்க கூட அந்த இன்ஸ்டிடியூட் கூட அவங்களுக்கு ஒரு அரேஞ்ச் பண்ணி இருக்குன்னு சொல்றாரு. கம்ப்ளீட்டா அந்த சிறுதானியங்கள் வந்து வந்து சப்போஸ் நான் ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு அது அத்தனை சிறுதானியும் ஆர்கனைசேஷன் கொடுத்து அதை வந்து நாங்க மக்களுக்கு நேரம் கொண்டு போகணும்னு பிளான் பண்ணிருக்கோம். நாட் இன் டீடைல்ஸ், ஆனா டிரெக்ட்லி டு த கஸ்டமர்ஸ், அவங்களுக்கு வீடுகளுக்கு போய் சேர்ற மாதிரி. அதுக்கு ஒரு தொழில்நுட்பத்தை நாங்க ஆரம்பிப்போம் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ பேஸ் பண்ணி சாருக்கு தெரிஞ்சிருக்கோம், ஏஐ பத்தி தெரிஞ்சிருக்கோம், அது எப்படி போய் ஒவ்வொரு பொருள்களுக்கும் பண்றோம். சோ இந்த மாதிரி செய்யும்பொழுது சாரோட இன்ஸ்டிடியூட் வந்து ஆங்கிலத்துல அந்த இன்ஸ்டிடியூட் பேர் எனக்கு தெரியல, இப்ப சொன்னாங்களே அதை சொல்லிட்டு அது எந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோங்கிறது தெரியணும்மா. கண்டிப்பா உங்களுடைய கேள்வி கண்டிப்பா சார் பதில் சொல்லுவாங்க. சார் சொன்ன மாதிரிங்க அது வந்து ஆங்கிலத்துல வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி சென்டர், டெக்னாலஜி சென்டர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட்டுங்க போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி சென்டர். இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து உணவு அதாவது வணிக ரீதியிலான தொழிற்கூட மையம் வந்து எங்கள்கிட்ட இருக்குங்க, அதாவது ஃபுட் ப்ராசஸ் பிஸ்னஸ் இன்குபேட்டர் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பழம் மற்றும் காய்கறிகளை பதப்படுத்துறதுக்கு உண்டான நவீன வசதிகள், மேலும் பார்த்தீங்கன்னா சிறுதானியங்களை வந்து பதப்படுத்துறதுக்கு உண்டான நவீன வசதிகள் வந்து எங்கள் அந்த தொழிற்கூட மையத்தில் வந்து இருக்குங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் சிறுதானியத்தில் கொண்டு வந்தீங்கன்னா நீங்களே வந்து உமியை நீக்கி அதை வந்து பேக் பண்ணி நீங்களே வந்து சந்தைப்படுத்துவதற்கு உண்டான தொழில்நுட்பம் எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்போம். இல்லை அதை அங்கே பண்ண முடியுமா சார்? இந்த மதிப்பு கூட்டல் அங்கேயே பண்ணலாமா? எல்லாத்தையும் அங்கேயே பண்ணலாம், அங்கேயே பண்ணலாம். நீங்கள் அந்த வசதியை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் இன்குபேட்டரில் வந்து நீங்கள் வந்து உறுப்பினராக வந்து ஆகணும். அதுக்கு வந்து நாங்கள் வந்து வருடத்திற்கு வந்து 10,000 ரூபாய் வந்து நாங்கள் வந்து உறுப்பினர் சந்தா வந்து கலெக்ட் பண்ணுறோம், வசூல் பண்ணுறோம். அது வந்து ஒரு வருடத்திற்கு. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த இயந்திரங்களை உபயோகப்படுத்துறீங்களோ அந்தந்த இயந்திரங்களுக்கு உண்டான வாடகையை வந்து ஒரு குறைந்தபட்ச வாடகையை நாங்கள் வந்து வசூல் பண்ணுவோம். இது வந்து எதுக்கு பண்ணுறோம்னா நம்ம வந்து ஒரு அந்த பிஸ்னஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் என்ற பண்ணுறது, அதாவது தொழில் முனைவோர் வந்து ஊக்கப்படுத்துவதற்காக இந்த வசதிகளை வந்து நாங்கள் வந்து அளிக்கிறோம். இந்த வசதியை பயன்படுத்தி நீங்க வந்து உங்களோட பொருளை கொண்டு வந்து நீங்க மதிப்பூட்ட பொருளை மாற்றி நீங்க வந்து பயன்பெறலாம் சார். நன்றி சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கேள்வியை பதிவு செஞ்சதுக்கு நன்றி. நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம், அதே நேரம் காலஸ் வந்துட்டு இருக்காங்க, ஒரு சின்னதாக பிரேக் போயிட்டு வந்துடலாம் சார். நேர்களை வேளாண் நேரத்தில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. இன்னைக்கு வேளாண் நேரத்தில் வேளாண் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தொடர்பாக பேசிட்டு இருக்கோம். அண்ட் தொடர்ந்து பேசலாம். ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம், சிறுதானியங்கள் தொடர்பாக பேசணும், அது மட்டும் இல்லாமல் கீரைகள் தொடர்பாக, அது தொடர்பாகவும் நேயர்கள் கேட்டுட்ருக்காங்க. ஆனால் பொதுவாகவே நம்ம மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வர்றது பழங்களும் காய்கறிகளும் தான். ஸோ அதை பற்றி நம்ம பேசாமல் இருக்க முடியாது, அது தொடர்பாக பேசலாம். அதற்கு முன்னாடி நேயர் ஒருவர் இணைப்பில் இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். வணக்கம். உங்களுடைய கேள்வி வந்து எங்களுக்கு சரியா புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? தெளிவா சொல்றேன். எனக்கு வந்து இந்த குதிரவாளியை அரிசியா உடைச்சு விற்கக்கூடிய மிஷின் தேவைப்படுது மேடம். ஓகே, குதிரவாளிய வந்து இது பண்ண அதை வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருளா மாற்றுவதற்கான மிஷின் தேவைப்படுது அப்படின்னு? அதனால அது கொஞ்சம் உதவி பண்ணா அது கொஞ்சம் நல்லா இருக்கு. நான் ஒரு 20 குண்டால் நெருக்கி ஆயுதத்துக்கு வருஷம் வருஷம் கொடுக்குறேன். சரிங்க சார், கண்டிப்பா கூட இன்னும் ஏற்றிட்டு போல. அதை கொஞ்சம் உதவி பண்ணா உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணலாம்? நீங்கள் சொன்ன மாதிரி அந்த உமி நீக்கும் இயந்திரம் வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் உள்ள அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையத்தில் வந்து நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மிஷினை வந்து நாங்கள் வந்து அந்த மிஷினோட விலை வந்து பார்த்திங்கன்னா 1,26,000 ரூபாய், 5 HP மோட்டரில் வந்து இயக்கக்கூடிய ஒரு
இயந்திரம். அதை வந்து நீங்கள் வந்து நாங்கள் வந்து லைசன்ஸ் கொடுத்துட்டோம், வெளியில் வந்து வெளியில் உற்பத்தியாளர் அந்த மேனுஃபேக்சரர்ஸ்க்கு வந்து லைசன்ஸ் கொடுத்துடும். அந்த கம்பெனி பேர் வந்து பெர்ஃபியூரா டெக்னாலஜிஸ், பெர்ஃபியூரா டெக்னாலஜிஸ் கோயம்புத்தூரில் உள்ள ஒரு நிறுவனம் அது, பெர்ஃபியூரா டெக்னாலஜிஸ். நீங்கள் அவங்கள வந்து தொடர்பு கொண்டீங்கள் என்றால் கண்டிப்பாக அந்த அந்த இயந்திரத்தை வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ இயந்திரத்தை அவங்க அங்கே வாங்கிக்கலாம். இல்லை இப்போ இவர் அவருடைய அந்த குதிரை வழியை எடுத்துகிட்டு வந்து நம்ம கோவை பல்கலைக்கழகத்திலையும் மீன்க்க முடியும். நீக்கம்னா நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு சிறிய அளவுலதான் பண்ணி கொடுப்பாங்க. அவருக்கு சொல்ற மாதிரி குயிண்டல்லாம் வந்து நம்ம பண்றதுக்கு உண்டான மாதிரி அவர் வந்து ஒரு இன்குபேட்டரா வந்து உறுப்பினரா வந்து சேர்ந்தா தான் அந்த வசதியை வந்து பயன்படுத்த முடியும். இல்லைன்னா ஒரு சொந்தமா சொல்லுங்க சார். உறுப்பினர் சேர்றதுக்கு ஒரு வருடத்திற்கு வந்து 10,000 ரூபாய் நீங்க வந்து கட்டணுங்க. கட்டின பின்னாடி அந்த இயந்திரத்தை யூஸ் பண்றதுக்கு ஒரு குறைந்தபட்ச வாடகை வந்து நாங்க வந்து வசூலிப்போங்க. அது ரொம்ப குறைந்தபட்சம் தான். இந்த ஆமா சரி சார், கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க துறையை வந்து தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு தேவையான வசதிகளை வந்து கண்டிப்பாக செய்து கொடுப்போம். நன்றி சார், நன்றி சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அதான் சார், நம்ம வந்து அவரை வந்து சிறுதானியங்கள் அப்படின்றப்பவே நிறைய பேர் அது தொடர்பாக கேட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பழங்கள், ஏன்னா வந்து பொதுவாகவே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பழ வகைகளுமே குறிப்பிட்ட காலகட்டம் கொண்டவை தான், ஒவ்வொரு சீசனல் அந்த ஃப்ரூட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி பழங்கள்லாம் வந்து நம்ம எப்படி வந்து பதப்படுத்த முடியும், எப்படி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்ற முடியும்? நீங்கள் வந்து பழம் காய்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எளிதில் கிடக்கக்கூடிய ஒரு விளைபொருள் ரைட்டுங்களா. நீங்கள் வந்து ஒரு ஒரு வாரம் தாங்கும், ஒரு 10 நாள் தாங்கும். இந்த மாதிரி வெளியில் கிடக்கக்கூடிய பொருளை வந்து நீங்கள் வந்து பதப்பட்ட பொருளை மாற்றும்போது தான் வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாம்பழம் வந்து சீசன் வந்து 3 மாதம் தான். அதை வந்து நீங்கள் வருடம்போறும் ஆண்டுதோறும் உங்களுக்கு வந்து அந்த மாம்பழம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை வந்து மதிப்பிட்ட பொருளை மாற்றணுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேதாரம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி சேதாரம் பார்த்தீங்கன்னா இந்த எளிதில் கிடக்கக்கூடிய பொருட்கள் இந்த பழம் காய்கறிகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15-20% வரை சேதாரம் ஏற்படுது. அதாவது 2015 நடந்த ஒரு ஆல் இண்டியா லெவல் சர்வேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணக்கிடப்பட்டிருந்த மாதிரி 15-20% வரை வீணாதுன்னு நம்ம கணக்கிடப்பட்டிருக்கோம். இந்த சேதாரத்தினால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 36 கோடி ஆண்டுதோறும் நாம் வந்து இழந்துகிட்டு இருக்கோம். இதை வந்து இந்த மாதிரி பழம் காய்கறிகளை வந்து கண்டிப்பாக நம்ம மதிப்பூட்ட போட்டில் மாற்றும்போது அந்த சேதாரத்தை நம்ம தவிர்ப்பதோடு கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு நல்ல விலைக்கு வந்து நீங்கள் மேங்கோ அதாவது மாம்பழமாக சாப்பிட்றத விட மாம்பழம் ஜூஸு, மாம்பழம் ஜாம், ஊறுகாய் இந்த மாதிரி மதிப்பூட்ட பொருளை மாற்றும்போது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விலை வந்து கிடைங்க. இதை வந்து நம்ம வந்து சிறு குறு தொழில் முனைவோர் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தினோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வருமானம் வந்து அவங்களால ஈட்ட முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து பாருங்க, ஜாம், ஜெல்லி, ஸ்குவாஷ், அப்புறம் தயார் உடனடி பானம், அப்புறம் வந்து ஊறுகாய், அப்புறம் வந்து பவுடர் அதாவது பல பவுடர் இதெல்லாம் வந்து தயார் பண்ணுறாங்க. இதுக்குண்டான வசதிகளை நம்மகிட்ட வந்து இருக்குங்க, நம்ம தொழில்கூடத்தில் இருக்குது. நிறையா வந்து நிறையா நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து புதிய புதிய பொருட்கள் மதிப்பூட்ட பொருட்களை வந்து நாங்கள் வந்து ஆராய்ச்சியில வந்து நிறைய வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது தொடர்பான பயிற்சியும் கூட நம்ம வழங்கிட்டு இருக்கோம். ஆமா, பயிற்சி வந்து நம்ம மையத்துல வந்து ரெகுலர் பேசிஸ் ஒவ்வொரு மாதம் வந்து நாங்க இடைவிடாம கொடுத்துட்டு இருக்கோம். கடந்த வருடம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,000 பேர் அளவுக்கு வந்து நாங்க வந்து பயிற்சி வந்து கொடுத்துருக்கோம். நிறைய வந்து இதனால வந்து நிறைய பயன்பட்டு இருக்காங்க. அதாவது புதிதாக தொழில் முனைவோர் வந்து அவங்களுக்கு வந்து தொழில்நுட்ப வசதி எல்லா வசதியும் அதாவது அவங்களை ஊக்குவிக்கும் விதமாக எல்லா வசதிகளை உங்களுக்கு வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா பழ வகைகள் அப்படின்னா நம்ம வந்து அதில் சாறு எடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்போ மாம்பழம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஊறுகாய் இந்த மாதிரி பை ப்ராடக்ட்ஸ் நம்ம நிறைய வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி 15,000 கோடி வந்து நம்ம வந்து சேதாரத்தில் இழக்கிறோம் அப்படின்றது, 35,000 கோடி நம்ம இழக்கிறோம் அப்படின்றத இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சால் அது இன்கமாக நமக்கு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அண்ட் இந்த பதப்படுத்துதலில் இன்னொரு விஷயம் வந்து அந்த குளிர்சாதன வசதி, ஸோ அது தொடர்பாக பேசலாம். நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், வேளாண் நேரம். வணக்கம்மா. ஹலோ சார், நீங்க இணைப்புல வந்துட்டீங்க, உங்களுடைய பெயர் தகவல்கள் சொல்லுங்க. ஹலோ, நான் இடுக்கி கேரளா மாநிலம் இடுக்கி ஜில்லா. சரிங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன சார்? நீங்க டிவி பார்க்காம டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சு வச்சுட்டு பேசுறீங்களா? என்னுடைய பெயர் ஜெயராஜ். என்னுடைய இது
இங்க வந்து எங்க ஏரியாவில் அதிகமா ஏலக்காய் மிளகு அதிகமா விளையுது. மிளகு வந்து கருப்பு இல்லாம பச்சையாவே ட்ரை பண்றதுக்குள்ள டெக்னாலஜி இருக்கா? பச்சையாவே ட்ரை பண்ணோம்னா ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் சான்ஸ் நிறைய கிடைக்குது. அது அந்த டெக்னாலஜி அங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சார்ட்ட கேட்டு சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுடைய கேள்விக்கு இப்போ சார் பதில் சொல்லுவாங்க, கேளுங்க. மிளகு வந்து ஒரு நல்ல ஏற்றுமதிக்குண்டான பொருள், வாசனை பொருள். ஸோ மிளகு ஏலக்காய் வந்து நம்ம இந்தியா நாட்டிலேருந்து நிறையா ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அவர் கேட்ட மாதிரி வந்து இந்த பச்சை மிளகு வந்து எப்படி மதிப்பிட்ட பொருளை மாற்றணும்னா, அதை வந்து அந்த மெச்சூர் ஸ்டேஜ்லேயே அதை வந்து க்ரீனாக இருக்கும் போதே அதை ஹார்வெஸ்ட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து அந்த கேண்டு, அதாவது கேன் பாட்டில்கள், கேன்கள் மூலமாக அதை அடைத்து அந்த பிரெயின் சொல்யூஷன் என்று சொல்வார்கள், அந்த உப்பு நீர், உப்பு நீரில் போட்டு அதை வந்து நம்ம வந்து கேனில் அடைத்தோம் என்றால் அது கண்டிப்பாக வந்து வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யலாம். அதோட இருப்பு காலத்தையே வந்து நம்ம அதிகரிக்கலாம். நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேண்டு, அவர் சொல்கிற மாதிரி அந்த கேண்டு க்ரீன் பெப்பர், அந்த பாட்டிலில் அடைத்த அந்த பச்சை மிளகு வந்து நிறையா வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. நிறையா அந்த உபயோகப்படுத்தும் போது அவங்க அந்த காரத்தன்மையை வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க. நம்ம வந்து பிளாக் பெப்பர் வந்து விரும்புகிறோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா காரத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும், பஞ்சன்சி என்று சொல்லக்கூடிய அந்த காரத்தன்மை அதிகமாக இருக்கும். இதே இதில் வந்து அந்த க்ரீன் பெப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரத்தன்மை வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அவங்க இந்த மேலை நாட்டில் வந்து அந்த 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 கேண்ட் க்ரீன் பெப்பர் தான் வந்து விரும்புகிறாங்க. அந்த இந்தியாவில் வந்து நம்ம அந்த அதுக்குண்டான தொழில்நுட்பம் வந்து அந்த கேனிங் தொழில்நுட்பம் இருக்குது, அதை வந்து சரியான முறையில் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினார்கள் என்றால் கண்டிப்பா வந்து நம்ம ஏற்றுமதிக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்ப அவர் கேரளால இருக்காரு, அவரும் இங்க வந்து பண்றது அந்த டெக்னாலஜி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பல்கலைக்கழகத்துல அந்த தொழில்நுட்பம் வந்து CFTRI, அதாவது மைசூர்ல இருக்கிற அந்த மத்திய உணவு பதன்செய் தொழில்நுட்ப கழகத்துல வந்து அந்த அதுக்குண்டான தொழில்நுட்பம் வந்து அவங்க ஏற்கனவே பண்ணிட்டாங்க. அங்க தொடர்பு கொண்டால் இல்லைன்னா எங்களை தொடர்பு கொண்டால் அதுக்குண்டான வந்து தொழில்நுட்ப நாங்களும் வந்து அது இந்த மிளகுல வந்து நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணுவோம். மிளகுல வந்து அந்த மிளக உரி அந்த எடுக்கிறதுங்க, அதாவது த்ரஷிங் என்று சொல்வார்கள், அந்த சின்ன சின்ன பெரிஸை வந்து உருவி எடுக்கிறதுங்க, அதுக்குண்டான இயந்திரங்கள். அப்புறம் அந்த அதை வந்து வெண்மிளகா மாற்றக்கூடிய இயந்திரங்கள்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில். ஸோ அந்த மாதிரி வெண்மிளகை வந்து மாற்றினா கூட வந்து நிறையா வந்து வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குங்க. ஏன்னா வெண்மிளகில் வந்து அந்த காரத்தன்மை வந்து கம்மியாக இருக்குங்க. நீங்கள் வந்து பிளாக் பெப்பர் அந்த கருப்பு மிளகில் தான் காரத்தன்மை அதிகமாக இருக்கும், வெண்மிளகு வந்து கம்மியாக இருக்கும். நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து வெண்மிளகு வந்து நிறையா வந்து ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டுங்க. கண்டிப்பா அவருடைய கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் சார், இப்போ பதப்படுத்துதல்ல முக்கியமான இன்னொரு விஷயம் அப்படின்னா குளிர்சாதன வசதி. ஸோ அந்த ஃபேக்டரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு இருக்குது? ஸோ அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி வேமா வந்து எளிதில் வந்து கிடக்கூடியது இந்த பழம் மற்றும் காய்கறி. ஸோ இதுக்கு வந்து கோல்டு செயின், அதாவது குளிர் சங்கிலி என்று கூறுவார்கள். குளிர் சங்கிலிங்கிறது வந்து பண்ணையிலிருந்து நுகர்வோரோட கைக்கு போகிற வரைக்கும் நம்ம வந்து அதோட வெப்பநிலை வந்து கம்மி பண்ணணுங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து அறுவடை செய்யும் போது அந்த பழம் மற்றும் காய்கறிகளோட வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அந்த 30 டிகிரி செல்சியஸ்லேயே வச்சுருந்தோம்னா அது வேமை வந்து கெட்டு போயிடும். அதை வந்து நம்ம வந்து 10 டிகிரி செல்சியஸ் வந்து குறைக்கணும். 10 டிகிரி செல்சியஸ் எங்கே குறைக்கணும் அப்படின்னா நம்ம அறுவடை செஞ்ச உடனே ஒரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்குள்ள வந்து நம்ம வந்து அந்த வெப்பநிலை வந்து குறைக்கணும். 10 to 15 degrees Celsius அளவுக்கு குறைக்கணும். அதுக்கு பேர் வந்து ப்ரீ கூலிங், முன் குளிர்விதல் என்று கூறுவார்கள். அந்தலேருந்து நம்ம வந்து குறைச்சி ஆரம்பித்தோம்னா அதை வந்து நுகர்வோர் கைக்கு போகிற வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து அந்த டெம்பரேச்சர், அதாவது அந்த வெப்பநிலையை வந்து அதே மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம உங்கள் பொருள் வந்து கெடாமல் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணணும்னா நம்ம வந்து ப்ரீ கூலிங் அதை வந்து பண்ணை அளவுலேயே பண்ணணும். அப்புறம் வந்து பண்ணையிலேருந்து நம்ம வந்து வெளியே கொண்டு போகிறது வந்து ரீஃபர் வெஹிக்கிள், அதாவது குளிரூட்டப்பட்ட வாகனம், ரைட்டுங்களா? அந்த ரீஃபர் வெஹிக்கிளில் தான் அந்த நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து கொண்டு போகணும். கொண்டு போய் அந்த குளிரூட்டப்பட்ட சேமிப்பு கிடங்கு, கோல்ட் ஸ்டோரேஜ் என்று கூறுவார்கள். ஸோ அங்கே வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும். அங்கேருந்து வந்து எங்கே போதும் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போவோம், ரைட்டுங்களா? டிஸ்ட்ரிபியூட்டரில் வந்து அந்த ஃபெசிலிட்டி, அந்த கோல்ட் ஸ்டோரேஜ், இந்த குளிரூட்டப்பட்ட சேமிப்பு கிடங்கு வந்து அமைக்கணும். அப்புறம் திருப்பி அங்கேருந்து எங்கே போனால் ரீட்டைலருக்கு போதும். ஸோ ரீட்டைலர்லேயே வந்து அது சின்ன அளவிலான ஒரு சேமிப்பு கிடங்கு, குளிரூட்டப்பட்ட சேமிப்பு கிடங்கு அமைக்கணும். அப்புறம் கடைசியாக எங்கே போகுது? நுகர்வோருக்கு போகுது. ஸோ நுகர்வோர் வந்து எங்கே வைக்கிறாங்க? அவங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க. இது வந்து ஒரு செயின்ங்க. இந்த சங்கிலி வந்து எங்கேயாவது ஒரு கட் ஆச்சு, பிரேக் ஆச்சு அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட் வந்து அழுகி போயிடும். அதுக்கு வந்து அதுக்குண்டான வசதிகளையும்
உள்கட்டமைப்பு வந்து நம்ம அரசாங்கம் வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் சார், நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் வேளாண் நேரம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? சென்னை அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். என் பேர் சங்கர். சரிங்க சார். நான் ஏற்றுமதி இறக்குமதி ஐயப்பூர் லைசன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். மதிப்பு குறைத்தப்பட்ட பொருளை ஏற்றுமதி பண்ணணும்னு நினைக்கிறேன். இவங்க எந்த உதவி செய்வாங்கன்றதுதான் கேள்வி. ஏற்றுமதி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பீடா என்ற ஒரு நிறுவனம் இருக்குங்க, அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ்டு எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. அந்த நிறுவனம் வந்து இந்த ஏற்றுமதி செய்கிறதுக்கு உண்டான தொழில்நுட்ப வசதி மற்ற உள்கட்டமைப்பு எல்லாத்துக்குமே வந்து சலுகைகள் வழங்கிட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம இதில் தமிழ்நாட்டை பொறுத்தவங்க பார்த்தீங்கன்னா, அந்த வேளாண் சந்தைப்படுத்தல் துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், அவங்க தான் வந்து நோடல் ஏஜென்சி. ஸோ அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லா வசதிகளையும் வந்து அந்த ஸ்கீம்ஸ் என்னென்ன ஸ்கீம் இருக்குது, என்னென்ன வந்து அதுலேருந்து எப்படி பயன்பெறலாம்ங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து கூறுவார்கள். மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தானா, நீங்கள் நம்மளோட வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து அந்த ட்ரேடுங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அங்கே வந்து கேட்டாலும் நாங்கள் வந்து எங்களோட என்னென்ன எப்படிலாம் வந்து ஏற்றுமதி செய்யலாங்கிற ஒரு தொழில்நுட்ப அறிவிப்போம். அதையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா வேளாண்மை பல்கலைக்கழகத்தை தொடர்பு கொண்டு நீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். சார், நம்ம பேசிட்டு இருந்தோம் அந்த குளிர்சாதன வசதி அப்படின்றது முக்கியமானது. அரசுமே அரசு தரப்புலையும் நிறைய இடங்கள்ல விவசாயிகளுக்காக செய்து தரப்படுது அப்படின்றது. இப்போ பழங்கள் காய்கறிகள் தொடர்பாக பேசிகிட்டு இருக்கோம். முதல்லையே வந்து ஒரு நேயர் பேசினார் நம்மக்கிட்ட, வாழை மரம் வச்சுருக்கேன் அப்படின்னாரு, கீரைகள் பயிரிடுறேன் அப்படின்னாரு. அது வந்து தென்னந்தோப்புக்கு மத்தியில் தான் நான் ஊடு பயிராக பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. ஸோ தென்னை அப்படின்றது தமிழகத்தில் வந்து பெரும்பாலான மாவட்டங்களில் விவசாயிகள் தென்னை பயிரிட்டுட்டு வராங்க. தென்னையிலேருந்து பை ப்ராடக்ட் அப்படின்றது இப்போ சமீப காலங்களில் நிறையவே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி இன்னும் பை ப்ராடக்ட்ஸ் அதிலேருந்து நம்மளால் பண்ண முடியும்? நீங்கள் தென்னை வந்து கற்பக மிருச்சம், அது வந்து தென்னையிலேருந்து எந்த பொருளுமே வந்து வீணாக போகாதுங்க. நீங்கள் வந்து தென்னை சோகை எடுத்து அதை வந்து நம்ம வந்து பெருக்குமாறு இதெல்லாம் பண்ணுறோம். அப்புறம் தென்னையிலேருந்து நார் எடுக்கிறோம். இந்த மாதிரி அதாவது உண்ணாத பொருள்களே நிறையா பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி உண்ணும் பொருட்கள் வந்து நிறையா பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் தென்னை இளநீர்லேருந்து பார்த்தீங்கன்னா, அதை வந்து பேக் பண்ணி அது தொழில்நுட்பம் வந்து வந்துருச்சுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து நம்ம இளநீரில் இருக்கக்கூட அந்த வழுக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து நாட்டாடி கொக்குங்கிற ஒரு மதிப்பூட்டை போட்டிருக்கேன். அப்புறம் தென்னை அந்த தண்ணீர்லேருந்து, தென்னையோட தண்ணீர்லேருந்து, தேங்காயோட தண்ணீர்லேருந்து நிறைய பொருட்களில் வந்து தயார் பண்ணுறாங்க. அப்புறம் தேங்காய் சிப்ஸு, தேங்காய் பவுடர், இந்த மாதிரி வந்து நிறைய வந்து. அதே மாதிரி நீங்கள் தேங்காய் ஓடு இருக்குது பார்த்தீங்களா, ஷெல் என்று சொல்லக்கூடிய அந்த ஓடுலேருந்து பார்த்தீங்கன்னா சார்கோல் கறி தயார் பண்ணுறோம். அதுலேருந்து ஆக்டிவேட்டட் கார்பனுங்கிற ஒரு மிகவும் மதிப்பூட்ட பொருள் வந்து தயார் பண்றாங்க. அதனால வந்து தென்னையில வந்து எந்த ஒரு பொருளுமே வந்து வீணாக வந்து போகாதுங்க. அதனாலதான் அது பேர் வந்து கற்பக விருட்சம். அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இது பண்ணலாமா? புதுசு புதுசாகவும் நம்ம பல்கலைக்கழகத்திலையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அடுத்து என்ன ப்ராடக்ட் இது ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நீங்கள் தென்னைக்கீரி வந்து ஒரு தொழில்நுட்பம் நீங்கள் வேண்டும் அப்படின்னா, நீங்கள் சிபிசிஆர்ஐ அதாவது மத்திய இந்த தோட்டக்கலை பயிர்கள் நிறுவனம் காசரகோடில் இருக்கு. ஸோ அந்த நிறுவனத்தில் நீங்கள் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா, நிறைய வந்து தொழில்நுட்பம் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே வந்து கான்டாக்ட் பண்ணி என்னென்ன தொழில்நுட்பம் இருக்கோ அதை கேட்டு அந்த வாய்ப்பினை வந்து பெறலாம். தொடர்ந்து பேசலாம் சார், நேயர் ஒருவர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், இணைப்பில் வந்துட்டீங்க, உங்களுடைய பெயர் தகவல்கள் சொல்லுங்க. பழனிசாமி. எங்க இருந்து பேசுறீங்க? சரிங்க சார், டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிடுறீங்களா, அப்பதான் நீங்க பேசுறது எங்களுக்கு கிளியரா கேக்கும். சரிங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்றத சொல்லுங்க. வர அவிக்கிற மிஷின் எங்க கிடைக்கும் சார், கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க. வர அவிக்கிற மிஷின், வரகு 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 அரைக்கிற சிறுதானியம். சிறுதானியத்துல வரகு அரைக்கிற மிஷின் எங்க கிடைக்கும்? சரிங்க சார், அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சிறுதானியங்களை அரைக்கக்கூடிய அந்த உமியை வந்து நீக்கக்கூடிய இயந்திரம் வந்து நம்ம பல்கலைக்கழகத்தில் இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பெர்ஃபியூரா டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து எங்கள் லைசன்ஸ் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. அந்த நிறுவனத்தை வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு இல்லைனா நீங்கள் அந்த இயந்திரத்தின் வாங்க. அந்த இயந்திரத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 120,000. சரிங்க. சரிங்க. அப்புறம் நாங்க வந்து அங்க ஒரு கண்காட்சி போட்டிருந்தாங்க, அதுல வந்து கேட்டோம். சரிங்க. அது தொடர்பு கொண்டு சரியான பதில் கிடைக்கல.
சரிங்க, நீங்க எங்களோட துறையை வந்து நீங்க அணுகுங்க, நாங்கள் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த நம்பர் இல்லைங்க, முடிவில் வந்து சார் நிகழ்ச்சி முடிவில் பல்கலைக்கழகத்தை தொடர்பு கொள்வதற்கான எண்களும் அந்த முகவரியும் நான் அறிவிப்பேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருங்க, உங்களுக்கான தகவல்கள் கிடைக்கும். நன்றி சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நன்றி சார். இப்போ பதப்படுத்துதலில் முக்கியமான இன்னொரு விஷயம், இல்லை வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களில் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெழுகு பூசுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா சார், அதனுடைய பயன் தான் என்ன, அது நம்ம எதற்காக அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்? ஸோ மெழுகு, அதாவது ஆங்கிலத்தில் வந்து எடிபிள் கோட்டிங்பாங்க, வேக்ஸ் கோட்டிங். ஸோ வேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பெட்ரோலியத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய இந்த பேரஃபின் வேக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து நிறையா வந்து உடல் உபாதைகள் வந்து ஏற்படுத்துறதுனால வந்து இப்போ வந்து நம்ம எடிபிள், அதாவது அந்த வேக்ஸே வந்து நம்ம உண்ணலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹனி பீஸ், அந்த தேனீக்கிழந்து எடுக்கக்கூடிய அந்த மெழுகு வந்து அது மேலே வந்து நம்ம பூசிடுவோம். பழம் மற்றும் காய்கறிகளுக்கு தான் அந்த தொழில்நுட்பம் வந்து உதவியாக இருக்குங்க. மேலே பூசும்போது பார்த்தீங்கன்னா அந்த அந்த சுருங்கி போகிறது, அந்த வாழ்கிறதெல்லாம் வந்து கம்மியாகுங்க. அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த அந்த ஃப்ரூட்ஸு, அந்த பழம் மற்றும் காய்கறிகளை பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக இப்போ நம்ம ரீசெண்டாக அந்த ஆப்பிள் இது போன்ற பழங்கள்லாம் கூட அந்த வேக்ஸ் கோட்டிங் இருக்கு. அதில் ஒரு டவுட் கூட வந்தது, பொதுமக்கள் எல்லாருமே வந்து வேக்ஸ் இருக்கு அதனால சாப்பிடக்கூடாது, அதை கிளீன் பண்ணி அவ்வளோ ப்ராசஸ் பண்ணி தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்ன மாதிரி, அந்த பேரஃபின் வேக்ஸ், அந்த பெட்ரோலியம் வேக்ஸ் தான் வந்துங்க சாப்பிடக்கூடாது. இப்போ நம்ம அந்த நான் சொல்கிற இந்த கார்னுபா, அந்த பி வேக்ஸ், அதாவது தேனீக்கிழந்து எடுக்கக்கூடிய அந்த மெழுகு வந்து நம்ம அப்படியே உண்ணலாங்க. ஒன்றும் கழுவெல்லாம் தேவையில்லை, நீங்க அப்படியே வந்து சாப்பிடலாம். இது நுகர்வோர் வாங்குறப்ப எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும் இதுல என்ன மாதிரியான ஒரு வாக்ஸ் வந்து? இல்ல, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பாரஃபின் வாக்ஸ் வந்து இப்போ வந்து அலோ பண்றது இல்ல. அலோடு கிடையாது. நான் சொன்ன அந்த உணவு தரக்கட்டுப்பாடு, அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து சோதனை பண்ணாங்கன்னா அவங்க வந்து கண்டுபிடித்தார்கள் என்றால் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமான பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அதனால வந்து இப்போ அந்த பி வாக்ஸ், அந்த கார்னுபா தடை பண்ணப்பட்டிருக்கு. இப்போ யூஸ் பண்ற வாக்ஸ் எல்லாமே அந்த கார்னுபா மற்றும் அந்த பி வாக்ஸ், அது வந்து எடிபிள் வாக்ஸ், நம்ம வந்து அப்படியே வந்து சாப்பிடலாம். சோ அதனால மக்களுக்கு எந்த ஒரு உடல் உபாதை வந்து கண்டிப்பா வந்து இருக்காது. ஓகே, கண்டிப்பா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பல்கலைக்கழகம் மூலமா நம்ம செஞ்சுட்டு வரோம். ஏன்னா உணவு பதப்படுத்துதல் அது சார்ந்த தொழில்நுட்பம் அப்படின்றப்போ நீங்க சொல்லி விவசாயிகளுக்கு வரப்போ அது இன்னும் வந்து அவங்க ஒரு உற்சாகத்தோடையும் ஒரு அங்கீகாரத்தோடையும் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். இருந்தாலும் இன்னும் பதப்படுத்துதல் இல்ல மதிப்பு கூட்டுதல்ல வந்து இன்னும் வேளாண் பல்கலைக்கழகம் சார்பா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஆக்டிவா பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ நம்ம வேளாண், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து அந்த உணவு பதன் செய்துறை பொறியியல் மற்றும் அந்த அறுவடை பின்சார் தொழில்நுட்பத்தில் வந்து நிறையா வந்து கருவிகளை, இயந்திரங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி தொழில்நுட்பம் வந்து நிறையா தொழில்நுட்பம் வந்து விவசாயிகள் பயன்படுத்துகிற அளவுக்கு நாங்கள் வந்து கண்டுபிடித்து கொடுத்துருக்கிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கடந்த 1998 இளநிலை பொறியியல், அதாவது பிடெக் ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங், உணவு பதன்சை பொறியியல் பட்டப்படிப்பு வந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்தியாவிலேயே முதன் முறையாக நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இந்த கோர்ஸ் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இதில் படித்த மாணவர்கள் வந்து பன்னாட்டு நிறுவனங்களில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெஸ்லே, கேட்பரிஸு, இந்த மாதிரி கெலாக்ஸ், பிரிட்டானியா, இந்த மாதிரி எல்லா டாபர், இந்த மாதிரி நிறைய மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல வந்து அவங்க வந்து தொடர்ந்து பேசலாம். நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் வேளாண் நேரம். வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, நீங்க இணைப்புல வந்துட்டீங்க, உங்களுடைய பெயர் தகவல்கள் சொல்றீங்களா? கவிதா மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்துங்க. சரிங்க, உங்களுடைய கேள்வி என்ன மேடம்? நம்ம தென்னமரம் பிரிச்சீங்க. சரிங்கம்மா, அதுக்கு வந்து எப்படி ஏற்றுமதி மது கூட்டு பொருளுக்கு எப்படி போறதுன்னு தெரியல. சரிம்மா. தேங்காய் எல்லாம் தேங்காய் இருக்குங்கல்ல, எப்படி வெளிநாட்டுமதி பண்றது அப்படின்னு எல்லாம் தெரிய மாட்டேங்குங்க. சரிம்மா, அது தொடர்பா நீங்க தெரிஞ்சுக்கணுமா? ஆமாங்க சார், எங்களுக்கு வெளியே வந்து தெரிய மாட்டேங்குது அதனாலங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார், இப்ப உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லுவாரு. அதான் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க, தென்னையிலேருந்து நிறைய மதிப்பூட்ட பொருட்கள் பண்ணலாங்க. இப்போ வந்து ரீசெண்ட் டைமாக பார்த்தீங்கன்னா அந்த விர்ஜின் கோகோனட் ஆயில், அந்த எண்ணெயை வந்து நம்ம கொப்பரை, அந்த கொப்பரையிலேருந்து தான் இப்போ முன்னாடிலாம் எண்ணெய் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அது வந்து கொப்பரையை எடுக்க, அந்த அப்படியே காய வைக்காமல் அதுலேருந்து நம்ம வந்து எண்ணெயை வந்து நம்ம வந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எண்ணெய் வந்து இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து நிறையா வந்துட்டுருக்கு. அதுக்கு நிறையா வந்து சத்து வந்து அதிகமாக இருக்குங்க, ரைட்டுங்களா? அதை வந்து இப்போ நிறையா வந்து மக்கள் விரும்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த விர்ஜின் கோகோனட் ஆயிலாக வந்து அவங்க வந்து அதை விற்பனை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல
காசர்கோட்டில் இருக்க அந்த மத்திய அரசு கழகம் வந்து நிறைய வந்து தொழில்நுட்பம் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள தொடர்பு கொண்டாங்கன்னா அந்த உண்டான டெக்னாலஜி வந்து கண்டிப்பா வந்து அவங்க வந்து கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பல்கலைக்கழகத்தில் நாங்கள் மற்ற மதிப்பூட்டப்பட்ட பொருட்களுக்கு உண்டான பயிற்சியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க எங்கள் துறை அணுகினாலே என்னென்ன பொருட்கள்லாம் வந்து தயார் பண்ணாங்கிறது வந்து நாங்கள் கொடுப்போம். ஓகே அம்மா, நிகழ்ச்சி முடிவில் வந்து வேளாண் பல்கலைக்கழகத்தை தொடர்பு கொள்வதற்கான தகவல்கள் நான் சொல்லுவேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதில்கள் கிடைக்கும். நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசியிருக்கோம், ஒரு சின்னதாக பிரேக் போயிட்டு வந்துடலாம் நினைக்கிறேன். நேர்களே, வேளாண் நேரத்தில் ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. இன்னைக்கு வேளாண் நேரத்தில் நம்ம உணவு பதப்படுத்துதல், அது மட்டும் இல்லாமல் வேளாண் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தொடர்பாகவும் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் சார். நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். யூனிவர்சிட்டியோட ரோல்ஸ் வந்து இதில் என்னவா இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். தொடர்ந்து சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி அந்த பீடெக் ஃபுட் டெக்னாலஜி அந்த ப்ரோக்ராம் வந்து 4 இயர்ஸ் ப்ரோக்ராம். அது வந்து நாங்கள் வந்து 98 ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது தவிர வந்து நம்ம வந்து மதுரையில் இருக்கக்கூடிய அந்த ஹோம் சயின்ஸ் காலேஜில் வந்து பிஎஸ்சி ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ்ங்கிற ப்ரோக்ராம் வந்து அது வந்து சயின்ஸ் ப்ரோக்ராம். ஓகே, முன்னாடி சொன்னது வந்து இன்ஜினியரிங் ப்ரோக்ராம், பொறியியல் சார்ந்த படிப்பு, இது வந்து அறிவியல் சார்ந்த படிப்பு. இந்த ரெண்டு ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து இந்த உணவு பதப்படுத்துதல் சம்மந்தமாக நம்ம வந்து யூனிவர்சிட்டிலேருந்து ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆராய்ச்சி திட்டங்கள் வந்து சர்வதேச பல்கலைக்கழகங்கள் மற்றும் தேசிய நிறுவனங்களோடு இணைந்து நாங்கள் வந்து அந்த நிறைய ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அதுலேருந்து நவீன தொழில்நுட்பங்கள்லாம் வந்து கண்டுபிடித்து அதை வந்து பயன்பாட்டுக்கு வந்து கொண்டு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து விவசாயிகளுக்கு சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் அது சார்ந்து பட்டதாரி மாணவர்களையும் நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதான் உண்மை. இன்னொரு விஷயம், இந்த பதன்படுத்துதலில் வணிக ரீதியில் வந்து நம்ம உணவு பதன்படுத்தும் தொழிற்கூடம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ அது வந்து இருக்குது அப்படின்னா அதற்கான ஒரு நோக்கம் அப்படின்றது இருக்கும் இல்லையா சார்? ஸோ அதனுடைய நோக்கம் என்ன? இப்போ நம்ம நான் சொன்ன மாதிரி எங்களோட துறையில் வந்து அந்த வணிக ரீதியிலான தொழிற்கூடம் இருக்குங்க, உணவு பதன செய்ய தொழிற்கூடம். இந்த கூடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயிகள், சுயமகளிர் உதவி குழுக்கள், அப்புறம் வந்து தொழில் முனைவோர், இவங்களுக்குலாம் வந்து ரெகுலராக வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் மட்டும் கொடுக்கறதும் இல்லாமல் அந்த தொழில் முனைவோருக்கு வந்து இந்த தொழில்நுட்ப வசதி அவங்கள ஊக்குவிக்கணும். அதுக்கு வந்து நாங்கள் என்னென்ன இந்த டெக்னிக்கல் நாலேஜு, அப்புறம் எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது. ஏன்னா எங்களோட துறை வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டிஸ்பிளினரி, எல்லா துறையிலேருந்துமே வந்து எங்கள் துறையிலேருந்து இருக்காங்க. பொறியியல் இருக்காங்க, அப்புறம் உணவியல் வல்லுநர் இருக்காங்க, அப்புறம் வந்து உயிர் வேதியியல், பயோகெமிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய உயிர் வேதியியல், அப்புறம் மைக்ரோபயாலஜிஸ்ட், நுண்கிருமி சம்பந்தப்பட்ட வல்லுநர்கள், இந்த மாதிரி தோட்டக்கலை வல்லுநர்கள், இந்த மாதிரி பல துறை வல்லுநர்கள் இருக்கிறதுனால ஒரே இடத்துல வந்து அவங்களுக்கு உண்டான தொழில்நுட்ப வசதியை வந்து நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் பயிற்சிகளும் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றப்போ அந்த குறிப்பிட்ட பயிற்சிகள் என்னென்னவா இருக்கு சார்? குறிப்பிட்ட பயிற்சி அப்படின்னா நாங்கள் பழம் காய்கறிகள் உண்டான பொருட்கள், அதாவது வணிக ரீதியிலான இந்த பழம் மற்றும் காய்கறிகளை மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள், அதாவது ஜாம், ஜெல்லி, ஸ்குவாஷ், அந்த ஆர்டிஎஸ் இந்த மாதிரி பொருட்கள் தயார் பண்ணுறதுக்கு பயிற்சி கொடுக்குறோம். அப்புறம் சிறுதானியங்கள்லேருந்து மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள், அதாவது அதாவது ரொட்டி, அதாவது பிரெட்டு, அந்த பிஸ்கட் பொருள், குக்கீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிஸ்கட், இந்த மாதிரிலாம் தயார் பண்ணுறதுக்கு உண்டான அந்த நூடுல்ஸ், அந்த எக்ஸ்ட்ரூட அந்த முறுக்கு வகைகள், இந்த மாதிரிலாம் தயார் பண்ணுறதுக்கு உண்டான பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கோம். மேலும் பார்த்தீங்கன்னா அந்த அடுமனை பொருட்கள், அடுமனை பொருட்கள்னா பேக்கரி ப்ராடக்ட்ஸ், அந்த மாதிரி ரொட்டி தயார் பண்ணுறது, மற்ற பப்ஸ் இந்த மாதிரிலாம் தயார் பண்ணுறது எப்படின்னு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். மேலும் வந்து அந்த இப்போ நெல்லி, உங்களுக்கு வந்து நெல்லியில் மட்டும் வேணும் அப்படின்னா நெல்லியில் மதிப்பூட்ட என்னென்ன பொருட்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத பயிற்சி வந்து கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு தனியாக எனக்கு தக்காளி மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னா தக்காளிலேருந்து என்னென்ன பொருட்கள்லாம் நாங்கள் தயார் பண்ண முடியுமோ அதுக்கு தனியாக வந்து எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் பயிற்சி வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ எது தொடர்பாக அவங்க விளைச்சல் எது போட்டிருக்காங்களோ அதுலேருந்து அவங்க ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லா விதமான உதவிகளும் நம்ம செய்கிறோம் அப்படின்றது உண்மை. இன்னைக்கு நம்ம காலேஜ்லேருந்து பார்த்துருப்போம், நிறைய பேர் புதுசாக வந்து இந்த மாதிரி பதப்படுத்துதல் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக வந்து மாற்றணும், நான் புதுசாக வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தொழில் ஆர்வம் இருக்கக்கூடியவங்க இன்னும் இந்த மாதிரி வசதிகள்லாம் அவங்க பயன்படுத்திக்கிட்டால் நல்ல முறையில் வர முடியும். ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு தொழில் சார்ந்த வசதிகளை வந்து எப்படி பயன்படுத்தணும், இல்லை எப்படி பயன்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து முதலீடு வந்து பண்ண முடியாது. வந்து தொழில் எனக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜாஸ்தியாகும், எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுலாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாகும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பயிற்சி கொடுத்து அவங்கள வந்து எங்கள் தொழிற்கூடத்தில் வசதிகளை வந்து அவங்க பயன்படுத்துறதுக்கு நாங்கள் வந்து ஊக்குவிக்கிறோம். ரைட்டுங்களா? அவங்க வந்து ஒரு வருஷம் வந்து அந்த 10,000 ரூபாயை வந்து உறுப்பினராக சேர்ந்து
புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதை எம்ஓஏ சொல்லு என்று சொல்லுவார்கள், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதை உபயோகப்படுத்துகிறவங்களுக்கும் அந்த பல்கலைக்கழகமும் ஒப்பந்தம் போட்டுரும். ஒப்பந்தம் போட்டுட்டு அந்த ஒரு வருஷம் வந்து அவங்க வந்து தாராளமாக அந்த வசதிகள்லாம் பயன்படுத்தி, எங்களோட நோக்கம் என்னென்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து அவங்க தனியாக வந்து ஒரு தொழிற்குழம் வந்து அமைக்கணும். அதுக்குண்டான எல்லா வசதிகளையும் வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம். கண்டிப்பாக இதனால் வந்து இந்த உணவு பதன் செய்த தொழில் வந்து கண்டிப்பாக வந்து மென்மேலும் வந்து உயருங்கிறது எங்களோட நம்பிக்கை. கண்டிப்பா நம்ம சொன்னப்பவே வந்து நிறைய பேர் ஆர்வத்தோடையும் கேட்கவும் செஞ்சாங்க. நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன், நீங்க தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தை தொடர்பு கொண்டு தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது. ஸோ உங்க யூனிவர்சிட்டியோட அட்ரஸையும் அந்த தொடர்பு கொள்ள வேண்டிய எண்களையும் அறிவிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய பேர் அதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை சொல்லிடலாமா சார்? இப்போ வந்து எங்களோட துறையை அணுகணும்னா நீங்க வந்து பேராசிரியர் மற்றும் தலைவர், அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். இதோட தொலைபேசி எண் பார்த்தீங்கன்னா 0042266111268. இன்னொரு முறை சொல்லிடலாமா? பேராசிரியர் மற்றும் தலைவர், அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். தொலைபேசி எண் 0422666111268. ஓகே, அது மட்டும் இல்லாம செல் நம்பரும் கூட நம்ம டிஸ்பிளேல கொடுத்திருந்தோம். அவங்க அந்த எண்களுக்கும் கூட தொடர்பு கொண்டாங்க. கண்டிப்பா நம்ம இப்ப பயிற்சி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் சார். நம்ம நிகழ்ச்சியில பயிற்சி அப்படின்றது இது வந்து ஒரு நாள் பயிற்சியா இருக்குமா, இல்ல வந்து அவங்க வந்து ஒரு இடைப்பட்ட காலங்கள்ல வந்து அட்டன் பண்ணக்கூடியதா இருக்குமா, எந்த மாதிரியான ஒரு பயிற்சியா? இது வந்து இரண்டு நாள் பயிற்சிங்க. இந்த இரண்டு நாள் பயிற்சிக்கு வந்து நாங்க வந்து 1500 ரூபாய் வந்து கட்டணம் வந்து இது வந்து இதுல வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் வந்து நாங்க சொல்லி கொடுத்து அவங்களே அந்த பொருளை வந்து தயார் பண்ணுவாங்க. ஓகே, ரைட்டுங்களா? அப்படி பண்ணும்போது வந்து அவங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகமாகும். ஒரு பொருளை வந்து நம்மளே தயாரிக்கும் போது வந்து அது வந்து அந்த அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உந்துதலா இருக்கும். அதை பண்ணி எப்படியாவது நம்ம பண்ணி அந்த ஃபுல் கான்ஃபிடன்ட் அவங்களுக்கு அங்கேயே கிடைச்சிடும். அங்கேயே கிடைச்சிருங்க, அங்கேயே கிடைச்சிருங்க. இந்த மாதிரி இரண்டு நாள் பயிற்சி அப்படின்றப்போ வெளியூர்ல இருந்து வரவங்களும் வந்து யார் வேணா வந்து வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வெளியூர்ல இருந்து வர்றாங்க. ஓகே, நிறைய வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம், விருதுநகர், இந்த பக்கம் வந்து தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஹொசூர், அந்த மாதிரி வந்து நிறைய தொலைதூரத்துலேருந்து நிறைய வந்து கற்றுட்டு போகிறாங்க. ஸோ இன்னொரு விஷயம், நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டு இருந்தப்போ இந்த தொழில்நுட்ப வசதி அப்படி உடனேயுமே இந்த இயந்திரங்கள் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. இப்போ இயந்திரங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க. இப்போ நம்மகிட்ட கேழ்வரகு தொடர்பாக கேட்டிருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் குதிரவாளி, ஸோ இதெல்லாம் வந்து அரைக்கிறதுக்கு மிஷினரி வேணும் அப்படின்னாங்க. குவிண்டால் கணக்கில் வந்து விவசாயிகள் அதை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களே வாங்கிக்கிறது நல்லது அப்படின்னீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிஷினரி வாங்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண கம்பெனியில வாங்கினாதான் உத்தரவாதம் இருக்க முடியும். சோ அந்த மாதிரி எந்தெந்த கம்பெனிகள் இருக்கு அப்படின்னு நம்ம எதை பரிந்துரைக்க முடியுமா? நான் சொன்ன மாதிரி நாங்க இந்த சிறுதானியத்துல இருந்து உமி நீக்கம் இயந்திரத்துக்கு வந்து பெர்ஃபிரா டெக்னாலஜிஸ்ங்கிற கோயம்புத்தூர்ல உள்ள நிறுவனத்துக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்துருக்கோம். அதுல ஏதாவது உங்களுக்கு வந்து சிக்கல் இருந்ததுன்னா நீங்க எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்க வந்து அதுக்குண்டான வழிமுறைகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்போம். அவர் ஒருத்தர் வந்து சிக்கலா இருக்கு அப்படின்னாரு, அந்த சிக்கலை வந்து அவர் எங்கிட்ட வந்து சொன்னார் என்றால் அதுக்குண்டான சிக்கலை வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீக்கி அவருக்கு வந்து உதவி செய்ய நாங்கள் கண்டிப்பாக. ஏன்னா தொடர்ந்து வந்து நம்ம பல்கலைக்கழகத்திலேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சிறுதானியங்களாக இருக்கட்டும், இல்லை மாதிரி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், இல்லை பூச்சி தாக்குதல்கள், இந்த மாதிரி எதுனாலுமே விவசாயிகள் தொடர்பு கொண்டா செய்து தரப்படும் அப்படின்னு தான் சொல்கிறோம். அதற்கான தொடர்பு எண்களையும் நம்ம கொடுத்துட்டே தான் வரோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறப்போ இப்போ வந்து பதப்படுத்துதல் அப்படின்றப்போ இந்தியா முழுமைக்குமே வந்து நிறைய விஷயங்களில் முன்னோடி மாநிலமாக தமிழகம் இருக்குது. ஸோ பதப்படுத்துதல் தமிழக அளவில் எந்த அளவில் நம்ம சிறப்பாக செஞ்சுட்டு வரோம்? தமிழகத்திலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேருந்து ஒரு 40 ஆண்டு காலமாகவே நம்ம வந்து இந்த துறையில் வந்து நிறையா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து நம்ம விவசாயிகளுக்கு எடுத்து எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா, நம்ம விரிவாக்க பணியாளர் இருக்காங்க பார்த்திங்களா, நம்ம வேளாண்மை துறை, வேளாண்மை பொறியியல் துறை, ஒரு தோட்டக்கலைத்துறை, அந்த விரிவாக்க அலுவலர்கள் வந்து அதை வந்து விவசாயிகளுக்கு வந்து கொண்டு செல்லணும். அதுக்கு நிறைய வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும். முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கணும். பயிற்சி தர முடியுமோ, எப்படி விவசாயிகள் அப்ரோச் பண்ண முடியுமோ அந்த முறைகள்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இன்னொரு தடவை நீங்க அட்ரஸ், போன் நம்பர் ஏற்கனவே சொல்லியாச்சு, இருந்தாலும் ஒரு தடவை நான் எண்களை அறிவிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நேர்களை இப்போ திரையில வந்து உங்களுக்கு எண்கள் வரும், அந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து வேளாண்மை பல்கலைக்கழகத்தை தொடர்பு கொள்ளலாம். அதனுடைய அட்ரஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 0422661128 மற்றும் தொலைபேசி எண் 9842010693.
இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்களை கேட்டு பெறலாம். மேலும் நேரடியாக போய் நீங்கள் வந்து உங்களுக்கு பயிற்சியோ இல்லை மற்ற தகவல்களோ தேவைப்பட்டா நீங்கள் வந்து வேளாண் பல்கலைக்கழகம் கோவையில் இருக்கு, அங்கேயே போய் கூட நீங்கள் வந்து உங்களுடைய பயிற்சிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மதிப்பு கூட்டுவது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அதில் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்றத இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பேசணும். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி இன்னும் தொடர்ந்து வரக்கூடிய வேளாண் நேரம் நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு உபயோகம் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களுமே கடந்த ஒரு மணி நேரமாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி செய்யணும், யார் அப்ரோச் பண்ணலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ நிகழ்ச்சியில் வந்து தகவல்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நேர்களை அடுத்த வாரம் வேளாண் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது கௌதமி. Thank you.